உனக்கு வாழ்த்து கொடுக்கிறேனமா. கண்ணும் கடுமாய் உள்ளும் மலருமாய் பேர் மரகமாய் தாங்கள் என்றுமே பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் பூ போன்று. சோழ நாடு என்றா சோ உடைத்து அப்படின்ற
பாண்டிய நாடு என்பதற்கு துடைக்கின்ற பெருமை தங்களுடைய நாட்டுக்கு உண்டான பெருமை தொண்டை நாடு என்பது சான்றோர்கள் உடைத்து அப்படின்ற ஒரு பெருமை உடைத்து அப்படி சான்றோர்கள் வடக்கா மேற்கே பருவளியா எல்லார் உணர்கண்ணிதற்காக உள்ளார ஆண்ட கடல் 56 காத பாண்டிய நாட்டின் எல்லை என்பது அங்க 50 56 சேர நாட்டுக்கு 80 காதம் சோழ நாட்டுக்கு 44 இருந்துச்சு அதிலிருந்து 20 பிரிச்சு தொண்டை நாட்டுக்கு கொடுத்து மேற்கே பவளமலையா மேங்கடா நேர்வடக்கா மார்க்கு வரி அணை கிழக்கு பார்க்குயர் தெற்கு பினாகினி திகள் 20 காதம் கொண்ட தொண்டை நாடு என்னுடைய நாடு அப்ப ஏற்பட்ட நாட்டுக்கு சிறப்புங்க ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பெருமை இருக்கலாம் ஆனா சான்றோர்கள் உடைத்து கூலி கொடுத்த நாடுன்ற சிறப்பு இருக்கு கண்டிப்பா சான்றோர்கள் உழைத்து அப்படின்ற பெருமைக்குரிய நாடு அப்படின்ற சிறப்பு இருக்கு எண்ணற்ற சிறப்புகள் நிறைந்த ஒரு அற்புதம் வாய்ந்த நாடு எங்களுடைய நாடு தொண்டை நாடு இப்ப சான்றோர்கள் உழைத்து அப்படின்னா என்னமா சான்றோர் உழைத்து அப்படின்னா அறிவு சார்ந்த சான்றோர்கள் அப்படிப்பட்டவங்க பெரியவர்கள் நிறைய வாழ்ந்து பிறந்து வாழ்ந்த பூமி அதனால சான்றோர் உழைத்து ஒவ்வொரு நாடுகளிலையும் சான்றோர்கள் வாழ்ந்திருக்காங்க பெருமை இருக்கு இருக்காங்களே ஒவ்வொருத்தர் பாருங்களே பிறந்து சிறப்பவர்கள் பல பேர் இருக்காங்க ஆனா சிறப்போடு பிறப்பவர்கள் சில பேர் தான் இருக்காங்க ஆனா அப்பேற்பட்ட சமயத்துல நீங்க எதுக்கு இதை பத்தி கேட்டீங்கன்னா தமிழாலே சிறப்படைந்தவர்கள் சிறக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதன் பிறகுதான் கடவுளுடைய அனுகிரகம் வேணும் கண்டிப்பா ஆனா சிறந்து பிறக்கணும் அப்படின்னா முன் ஜென்மத்தினுடைய புண்ணிய அந்த பூஜா பலன் வேணும் அதான் உண்மை அதுக்கு முழுமையா கடவுளுடைய அனுகிரகம் கருவறையிலேயே வேணும் அப்பதான் சிறந்து பிறக்க முடியும் ஏன்னா வள்ளுவர் பிறந்தது தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திழா தோன்றலையும் தோன்றாமை நன்று பிறக்கும் பொழுது யாராவது தோன்றும் போது புகழோட தோன்றிட முடியுமா அவர்கள் செய்யக்கூடிய செயல்களால கருத்தாள் இருக்கு ஆனா என்ன பொறுத்தவரை எதிர்க்க அவர் சொல்லியிருப்பார் பார்த்தா நீ தமிழோடு தமிழ் உணர்வோடு பிறக்கும் பொழுது அதே உனக்கு பெருமை உலகிற்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு கண்டிப்பா இன்னைக்கு உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கக்கூடிய பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அற்புதம் வாய்ந்த அதிகமான கருத்துக்களை உள்ளடக்கிய நூல் அப்படின்னா அது திருக்குறள் தான் உண்மைதானே அதனாலதான் அந்த பொது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நூலு எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு நூலு 1.5 அடியில அவ்வளவு கருத்துக்களை எடுத்து சொன்ன வள்ளுவர் பெருந்தகை பிறந்தது எங்களுடைய நாட்டுல அதை விட சான்றோர் உடைத்து அப்படின்றதற்கு பெருமைக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க அதனாலதான் சொல்லியிருக்கேன் இப்ப திருவாசகத்தை எடுத்துக்கிட்டா அது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய கருத்து புராணம் சிவ இப்ப திருவாசகம் நீங்க சொன்ன மாதிரி சைவ சமயம் சிவனை வணங்கி மாணிக்க வாசக பெருமான் அவரை அவர் ஆட்கொள்வதற்காக எல்லாராலும் படிக்கக்கூடிய எல்லாரும் பின்பற்றக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதம் வாய்ந்த நூல் இல்லையா அதனாலதான் உலகத்திற்கு பொதுவான கருத்துக்களை குறியதான் உலக பொதுமறை மறைனா என்னமா மறைனா வேதம் வேதங்கள் எத்தனவா நான்கு வேதம் என்னென்ன வேதம் ரிக்கிய சூர் சாமம் அகர்வன் ஆனா ஐந்தாவதாக வேதத்தை ரத்தம் சொல்லி வச்சிருக்காங்க திருக்குறளை சொல்லி இருக்காங்க அப்பேற்பட்ட பெருமை வள்ளுவன் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படியே வள்ளுவனை போல் கம்பனை போல் இளங்கோவைக்கும் இந்த பூமி தானே யாங்கடு காண்டும் எவ்வளவு கருத்தை உள்ளடக்கிய ஒரு நூல் ஆரம்பிக்கும் பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகம் ஆரம்பிக்கிறாங்க எல்லா நூல்லையும் அதிகபட்சம் அம்மா அப்பாவை சொல்லாத நூல் இருக்க கொன்றைவேந்தன் எடுத்துக்கங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தொடங்கும் பொழுதே பாருங்க அம்மா அப்பா தான் முதல்ல தெய்வம்னு ஆரம்பிச்சாங்க திருப்புகளை எடுத்துக்கங்க முத்தை தரு பத்தி திருநகைன்னு ஆரம்பிச்சாரு முத்தமை என்பது அருணகிரிநாத சுவாமிகளுடைய தாயாரோட பேரு இப்ப அவருடைய ஆரம்பம் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நிறைய தாய் தந்தையரை முன்னிறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட நூல்களும் நிறைய இருக்கு ஆரம்பிக்கப்பட்டது அதே சமயத்துல விநாயகரை வணங்காம முழுமுதல் தெய்வம்னா விநாயக பெருமான் ஆமாங்க விநாயகர் காப்புன்றது கட்டாம ஏற்றணும் இல்லையா அந்த புராணம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு காப்பு திகட சக்கர சமூக ஐந்துலான் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி திருப்புகளுமே முத்தை தரன்னு பாடின பிறகு அந்த நூல் பெருசா பிரசித்தி பெறல எப்பொழுது வயலூர் சென்று அங்க இருக்கக்கூடிய இரட்டை விநாயகரை வணங்கி கைத்தல முறைகணி அப்பம் உடவல் பொறின்னு பாடினாரோ அதன் பிறகுதான் அதுக்கு அனுகிரகமே கிடைச்சிச்சான் பார்க்கடலை கிடைக்கும் பொழுது கூட ஆரம்பத்துல வெள்ளை பிள்ளையார் அப்படின்ற வழிபட்ட பின்னாலதானே இந்த சிறப்பு நடந்தது அது போல விநாயகர் அப்படிங்கிறது வினைகளை தீர்க்கக்கூடியவன் அதனால விநாயகர் பெருமாள் ஏன்னா தவத்திற்கு ஒருவன் தமிழுக்கு இருவன் குணத்திற்கு மூவன் சமத்திற்கு நாலவர் சகலத்திற்கும் சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு திக்குகள் எட்டு கிரகங்கள் ஒன்பது பசி வந்திட பத்தும் பறந்து போகும் பாருங்களே பசி வந்தா பத்து மறந்து விட்டுட்டாங்க வாழ்க்கையை நம்ம வாழ்றது இன்னைக்கு உலகத்துல மனிதனாகப்பட்டவனுக்கு பசி இல்லைன்னா என்ன சுவாமி எந்த வேலைக்கு ஒரு உணவுக்காக தானே அன்றாட நடக்கக்கூடிய அனைத்து வேலையும் எனக்கு சாப்பாடு உண்மைதானே அதனாலதான் ஒரு நாள் உணவை ஒளியென்றால் ஒளியாய் இருநாள் உணவை ஏழு என்றால் ஏழை ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் உயிர் கொடுத்தோரே நாங்க உண்டி சுருக்குதல் பண்ணியிருக்காரு நாங்க பாருங்க உணவு கொடுத்தவங்க உயிர் கொடுத்த மாதிரி ஏன்னா உணவு உணர்வையும் வளர்க்கும் உயிரையும் வளர்க்கும் உண்மைதானமா ரொம்ப முக்கியம் ஏதை சொல்ற நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சாப்பாடுதான் என்ன பண்ணுமா மனிதனுடைய குணங்களை வந்து முடிவு பண்ணுமா இப்ப மூன்று குணம் இருக்கு தாமச குணம் இருக்கு ராஜச குணம் இருக்கு சாத்திய குணம் இருக்கு குணங்கள் இருக்கு மூணு குணம் இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்ன கேட்டாலும் கோவப்படுவாங்க
எதை கேளுங்க கோவம் வந்துரும் உடனே கோவம் வந்துரும் ஏன் அதிகமான காரம் கண்டிப்பா அதிகமான உப்பு அதிக புளிப்பு சேர்க்கக்கூடிய சேர்மானம் இப்படி எல்லாம் சேக்க சேக்கண்டா உன இது ஊற உணர்வுகள்ல கலந்து காரமாவே பேச்சு வரும் இது உண்மையான உணர்வு இது ஒரு குணம் அடுத்து பாருங்க தாமச குணம் எதை கேட்டிங்கனாலும் சரி ரொம்ப மெதுவா அப்படியே சொல்றது அவரா அப்படியா அதுவான்னு ரொம்ப தாமதமா இழுவை அவரும் ஏன் சாப்பிட உணவெல்லாம் அதிகமா பாத்தீங்கன்னா அசைவ உணவா இருக்கும் கண்டிப்பா ஆடு மாடு எல்லாம் ஆடு மாடெல்லாம் சாலைகள்ல போகும்பொழுது வாகனம் வருதேன்னு என்னைக்காவது வேகமா விலகி ஓடி இருக்கா எந்த சத்தத்தை கொடுத்தா அசையாம சொல்லுவாங்க தெரியுமா எருமை மாடு மாதிரி இப்படியே நிக்கிறீங்க அதோட எருமை மாடு அது தனிப்பட்ட குணம் அதுக்கு சொல்றேன் ஒவ்வொரு ஒரு உதாரணம் கண்டிப்பா அது மாதிரிதான் வெறும் ஆட்டு கிட்ட போய் நகண்டு போன்னு சொன்னா கேக்குமா ஆனா அதே நேரத்துல வாகனத்தை வச்சு ஏத்திடுவோமோன்ற பயம் காட்டிதான் விரட்ட வேண்டியதா இருக்கு அது எப்படி மிருகங்கள் தாமதமாக இயங்குதோ அதை சாப்பிட்டா அவர் எப்படி இருக்கும் உடம்பும் அதே சமயத்துலானே இருக்கா அப்படியேதான் இருக்கும் ஆனா அதுக்கு பிறகு பாருங்க அரிசுவை உணவு சைவ உணவு எல்லாத்தையும் சரியா அளவா உண்டு வாழக்கூடியவங்களுக்கு சாத்தியம் ரொம்ப அமைதியா நம்ம சாப்பிடக்கூடிய உணர்வு நீங்க சொன்ன மாதிரி உணவுதான் உணர்வை வளர்ந்து கொண்டிருக்கோம் நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது பிரதிபலிப்பு இருக்கும் காந்தி மகானுடைய சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கூட வாருங்களே அவர் தூங்கிட்டு இருக்காரு தூங்கும் பொழுது கெட்ட தீய கனவுகள் வருது என்ன கனவு அப்படி கேட்டீங்கன்னா தன்னுடைய தாயை தானே கொள்வது போன்ற ஒரு கனவு தன்னுடைய தாயை கொள்வது போல ஒரு கனவு வர்றாரு பார்த்தாரு என்னடா எப்பயும் இல்லாம இப்படி ஒரு கனவு அதுவும் நம்முடைய தாயை நம்மளே கொள்ற மாதிரி வருது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சிறைச்சாலையில அந்த உணவு எல்லாம் பரிமாறு வசீங்களா அந்த அதிகாரியை கூப்பிட்டு கேட்டுக்காரு ஐயா அன்னைக்கு ஏதாவது புதுசா ஏதாவது சம்பவம் நடந்துச்சா நம்ம சிறைச்சாலையில் கேட்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்து நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க சொல்ல இல்லப்பா அந்த இன்னைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த சாப்பாடு சமைச்சு போற ஆளு திடீர்னு உட முடியலன்னு வரல இப்ப என்ன வேணாங்கன்னா அதுக்கு பதில அந்த அவங்க ஒரு தாயை கொண்டு விட்டு ஒருத்தர் சிறைச்சாலைக்கு வந்தானே அவன் தான் இன்னைக்கு சமையல் சமைச்சு போட்டேன் அப்படின்னு சொல்ல பாருங்களே அப்ப தாயை கொன்றவன் சமைத்த உணவிலிருந்து சாப்பிட்டவனுக்கு அந்த உணர்வு இருக்கான் அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய சாப்பாட்டிலிருந்து வரக்கூடிய உணர்வு அவனையும் சாருதுன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லி வச்ச காரணம் இருக்காது நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதாவது தாயை கொண்டவருடைய கையில உணவு சமைச்சு சாப்பிட்டாலும் அப்படி ஒரு கனவு ஏன் திருடன் கையால பாருங்க என்ன யாருக்கு என்ன பண்றோமோ அது அப்படியே பிரதிபலிக்குமா அது மாதிரிதான் நடந்து திருடன் கையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா அந்த புத்தி வருமா இல்லையான்றது ஒரு உதாரணம் ஒரு துறவி என்ன பண்ணாரு அப்படியே தினம் அவர் ஒரு நாளைக்கு ஒரு இடமே தங்க மாட்டார் அங்கங்க அன்றாட கிடைக்கிற ஒரு ஊர்ல தங்கி கிடைக்கிற சாப்பாடு உணவுகளை உண்டு இப்படியே ஒவ்வொரு ஊரா வந்தாரு அன்னைக்கு ஒரு ஊருக்கு வந்தார் வந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா இரவு பொழுதாயிடுச்சு ரொம்ப இருட்டிடுச்சு ஊர் அடங்கி கிடக்கு எல்லாரும் தூங்குறாங்க எந்த வீட்லயும் விளக்கு எரியல எல்லாரும் விளக்கு அணைச்சிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கர தண்ணி தாகம் எங்க போய் தண்ணீர் கேக்குறதுன்னு அப்படியே சுத்தி முத்தி பார்த்தாரு ஒரு இடத்துல கூட விளக்கு எரியல ஒரே ஒரு வீட்டுல என்னாச்சு கொல்லப்புறத்துல விளக்கு எரிஞ்சிச்சு இவருக்கு சந்தோஷம் அடடா பரவாயில்லையே ஒரே ஒரு வீட்டுக்காரங்க முடிச்சிருக்காங்க கொல்லப்புறத்துல விளக்கு எரியுதே அங்க போய் தண்ணியை வாங்கி குடிச்சிருவோம்னு போனாரு போன உடனே பாருங்க ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு அங்க உள்ள இருந்து கொல்லப்புறமா பின்னாடி ஒரு கை என்ன பண்ணுச்சு ஒரு வெள்ளி செம்புல தண்ணி குடிச்சு இவர் வாங்கி குடிச்சிட்டாரு குடிச்ச பிறகு செம்ப திருப்பி கொடுக்க இல்ல இல்ல செம்ப நீங்களே வச்சுக்கங்கன்ன இவர் பார்த்தாரு செம்பையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டு என்னடா அது தண்ணி கேட்டா தண்ணியையும் கொடுத்து தண்ணி செம்பையும் வச்சுக்கண்ண குடுக்குறாங்க அப்படின்னு சந்தோஷம் வந்தவர் சரி இருக்கட்டும் அப்புறமா தண்ணி தவிக்கும் தண்ணி மிச்சம் இருந்தா குடிக்கலாமே அப்படின்னு கொண்டு போய் என்ன பண்ணாரு ஒரு வீட்டுக்கு வெளியில ஒரு துணையில வச்சுட்டு தலைமாட்டுல செம்புல தண்ணியை வச்சுட்டு படுத்துட்டாரு எப்பெல்லாம் ஊழல வந்து தண்ணி தவிக்குதோ அப்பெல்லாம் விடியல வரைக்கும் எடுத்து எடுத்து குடிச்சுக்கிட்டே இருந்தார் விடுஞ்சு விடிய போற நேரம் அப்ப அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பினார்ல கிளம்பும் போது பாருங்க இவருக்கு ஒரு எண்ணம் என்னடா அவரே ஒரு துறவி சன்னியாசி எதையுமே வேணான்னு ஆசைகளை பற்றோடு அப்படியே வேணான்னு வேரோடு அறுத்துட்டு வேண்டான்னு தெரியறவர் அவர் என்ன பண்றாரு கிளம்பி போகும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது பரவாயில்லையே இரவு முழுக்க அந்த செம்பு நம்ம கூட இருந்ததுனால நமக்கு எவ்வளவு உதவியா இருந்துச்சு அதுவும் வெள்ளி செம்பு இப்படியா விட்டுட்டு போறது இதை எடுத்துட்டு போனா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தாருல அதோட நல்லா விடிஞ்சு போச்சு விடிஞ்சு போனோட அந்த வீட்டுல தண்ணி வாங்கி கொடுத்தாரு குடிச்சாருல அந்த வீட்டுக்காரர் வந்து வெளியூர் போயிருந்தவங்க வந்துட்டாங்க வந்து பார்த்தா கொல்லப்புறத்துக்கு வழியா யாரோ வாசலை உடைச்சு உள்ள இருக்கிற பொருளை பூரா திருடிட்டு போயிட்டேன் ஒரு திருடேன் இந்த வீட்டுக்காரவங்க ஊர்லயே இல்ல வெளியில போயிட்டாங்க இப்ப இவர் யாருகிட்ட போய் வாங்கி தண்ணி குடிச்சாரு சந்தேகமா இல்லையா அப்பதான் யோசிச்சிருக்காரு அப்ப இரவு முழுக்க திருடிக்கு இருந்த ஒரு திருடன் கிட்ட போய் தண்ணியை வாங்கி குடிச்சிருக்காரு அவன் என்ன பண்ணிட்டியா தண்ணியை கொடுத்து கொடுத்து வெள்ளிச்சம்பையும் கையில கொடுத்து இந்த வெள்ளிச்சம்போட நீ போயிரு என்னைய அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணாத நான் திருடுறதுக்கு எனக்கு இடஞ்சலா இருக்குன்னு சொல்லி தண்ணி வாங்கி குடுத்தாரு குடிச்சாருல திருடன் கையில தண்ணி வாங்கி குடிச்சதுனால இவருக்கு என்ன ஆயிருச்சு அந்த செம்ப திருடுவோன்ற திருட்டு புத்தி வந்துருச்சான் அப்ப என்னாச்சு நம்ம எதை பயன்படுத்துறோமோ அதுதான் நமக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமை விட என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும் திணை விதைத்தவன் திணையா இருப்பான் விணை விதைத்தவன் திணையத்தான் இருக்கணும் உப்பு திண்ணா
உள்ளியர் தெள்ளியராயினும் ஊழ்வினை வெள்ளவன நோக்கிட்டார். அப்ப எல்லா விஷயமும் நம்மட்ட இருந்தாதான் தீதும் நன்றும் பிறர்தர மாறா. நன்மையோ தீமையோ மத்தால் உனக்கு ஏற்படுத்தது கிடையாது. நம்மால உருவாகுது. அதனால உண்மை ஆபத்து குதவாத, அருமசி குதவாத, அண்ணம் தாகத்தை தீராத, பருத்திர மறியாத, கோபத்தை அடக்கா, வேந்தன் குருமணி கொள்ளா, சீடன் பாவத்தை தீரா, தீர்த்தம் இருந்து ஏழு உலகில் பயனிட இருங்க. பாவம் தீராத தீர்த்தம் இல்லையா? ஒரு ஆலயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அங்க இப்படியே பேசிக்கிட்டே நிறைய போகணும், அப்படியே மட்டும் போயிட கூடாது. அதுல பல விஷயங்கள் இருக்கணும். இப்ப நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க என்ன எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, நீங்க வாட்டுக்கு கதையை மட்டும் நடத்திட்டு இப்படியே கிளம்பி போயிடலாம்னு நினைப்பாங்க. கதைக்குள்ள போறவங்க நாங்க இருக்க வந்தோன்னு நாடு என்ன நீங்க அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு இங்க வந்துட்டோம் என்ன கொஞ்ச நேரத்துல எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுவீங்க, அப்புறம் அதோட முடிச்சுட்டு போயிருவீங்க. அப்படி கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி திருட்டு கதையை போயிருக்கிற போது அறிமுகம் வேணும், யாருன்னே தெரியாம வாங்கி கொடுத்துட்டு போயிடலாமா? அப்படி கிடையாது. இவ்வளவு நேரம் எதுக்கா வந்தோன்றதான் சொல்லியாச்சு. நான் முன்ன கூட்டியே வந்து நீங்க ஆரம்பிக்காதீங்க, உங்கள்ட்ட வேற கேள்வி கேட்கணும் நான் நிறுத்தினா. நீங்க என்னெல்லாம் வரீங்களோ அந்த வழிக்கெல்லாம் நானும் வந்துட்டேன். இப்ப நான் போற வழிக்கு நீங்க வாங்க, இங்க வாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாவம் தீர்க்காத தீர்த்தம், பாவம் தீரணும்னா தீர்த்தத்துல எல்லாம் நீராடணும். நாங்க இதுக்குதான் கோயில் என்ன பண்ணாங்க, கோயில் மட்டும் இல்லாம கோயிலுக்கு ரொம்ப முக்கியம் என்ன, மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூணு இருந்தா தானே ஒரு ஆலயத்துக்கு போறோம். கோயிலுக்கு ரொம்ப முக்கியம் தீர்த்தம் தான். ஆமா, நிறைய ஆலயங்களை பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ளயே கோயிலுக்குள்ள குளம் இருக்கும், கோயிலுக்குள்ளயும் குளம் இருக்கு, கோயிலுக்கு வெளியிலயும் குளம் இருக்கு. கண்டிப்பா இல்லையா? குளம் அப்படின்னா என்ன இருக்கும், குளம்னா தாமரைகள் பூத்து இருக்கும், குளம்னா தண்ணி இருக்கும், தாமரையும் தாமரை எல்லாம் போய்கிட்டு இருக்கு, தண்ணி இருந்தாதான் குளம். சரி, தாமரை தான் இருக்கும், அதெல்லாம் சரி, தாமரை தானே. தாமரை எப்பொழுதுமே வாடும், அப்புறம் மலரும், அப்புறம் இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா எப்பொழுதுமே வாடாம நீர் நிரம்பி இருந்தா அந்த குளத்துக்கு அப்படியே ஒரு தாமரை இருக்கு, தங்க தாமரை. அதுதான் மதுரையில கேள்விப்பட்டிருப்பீங்க, பொத்தாமரை குளம்னு. கண்டிப்பா. பொதுவா ஒரு குளத்துல தண்ணி இருக்குன்னு வைங்களேன், இந்த தண்ணியில மீன்கள் வாடும் இல்லையா? கண்டிப்பா இருக்குதான் செய்ய. ஆலய குளங்கள்லாம் அதிகமா பாத்தீங்கன்னா தண்ணீர் இருக்கும், மீனும் வளர்ப்பாங்க. இந்த மீனுக்கு பொறை வாங்கி கொண்டு போய் போடுவோம், இந்த மாதிரி வழக்கம் எல்லாம் உண்டு. உண்மை. ஆனா இப்ப நான் என்ன கேக்குறேன், மீ பொதுவா குளந்த குளம் அப்படின்னாலே கோயில்கள்ல மீன்கள் இருக்கும், அதுக்கு பொறை வாங்கி போடுவாங்க. ஆனா மதுரை மீனாட்சியினுடைய ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பொத்தாமரை குளத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன இல்ல, மீன்களே கிடையாது. மீன்களே இல்ல. ஏன் இல்ல? நீங்க வாடிக்க ஏன் இல்லன்னா வளர்க்கல, அதனால இல்லன்னு எதையாவது பதில் சொல்லிடக்கூடாது. அங்கங்க சுத்தி கடைசியில தடாகத்துல இருந்து நிக்கிது. கடைசி எல்லாம் இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். கடைசின்னு ஒரு முடிவு வருவீங்களோ? மதுரை மீனாட்சியினுடைய ஆலயத்துக்கு நீங்க எல்லாம் போயிருப்பீங்க, பொத்தாமரை குளம் பாக்காதால இருக்கவே வாய்ப்பு இல்ல. அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம், இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள்லாம் அதிகமா வந்து தரிசனம் பண்றாங்க. அம்மாவை எங்கெங்க இருக்காங்க அங்க வந்துட்டு இருக்காங்க, அங்கே உள்ளால கோயில் போய் பார்க்க அதிகமா போக முடியல. எப்படி ஒரு கோயில் தெரியுமா? அப்பேற்பட்ட ஆலயத்துல பொத்தாமரை குளத்துல அவ்வளவு பெரிய குளம், அவ்வளவு தண்ணி கிடக்கு, எதுக்கு மீன் இல்ல? சரிமா, நல்லா பெருமையா. மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்துல இருக்கக்கூடிய குளத்தில் மீன்கள் இல்லாததற்கு காரணம் என்ன? ஒருவேளை இதுக்கு முன்னாடி மீன் இருந்துச்சா? இப்ப மீன்கள் இல்லாததற்கு காரணம் சொல்றீங்க, அங்க இருக்கக்கூடிய தாயார் யாருமா? மீனாட்சி. மீனாட்சி, மீனாட்சி என்ன காரணம்? மீன் போன்று தூங்காது, விடி கொண்டு பக்தர்களை காத்து வருவதால் மீனாட்சி. உண்மைதானே? இப்ப மனிதனாகப்பட்டவன் இருந்து அறிவு அப்படின்றது தொல்காப்பியர் ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்து ஆறு அறிவு மக்களும் ஆறு அறிவினவே அறிவு படுத்திருக்காருல. அப்ப ஒண்ணுல இருந்து ரெண்டு அறிவுக்கு போலாம், ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அடுத்தடுத்த படியா போக முடியும். உண்மைதானே? பரிமாண வளர்ச்சி நாகரிகமா அப்படித்தானே பிறந்துச்சு. இப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னா ஓரறிவு ஈரறிவா கூட மாறலாம், ஈரறிவு மூன்றறிவா கூட மாறலாம், மூணு நாளா மாறலாம். ஆனா எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு யாத்திருக்கு? மனிதர்களுக்கு தான் இருக்கு. மனிதர்களுக்கு தான் சிந்திக்கக்கூடிய அறிவு. நாளைக்கு என்ன தேவை, நாளை கழிச்சு என்ன தேவைன்றதை சேமிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொண்ட ஒரு உயிரினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மனிதனாகப்பட்டவன். இப்ப ஆறறிவு இருக்கக்கூடியது மனிதன் நீங்க சொல்லுங்க, ஆறறிவு உள்ளது கீழே இருக்கக்கூடிய ஒரு ஈரறிவு மூன்றறிவா மாற முடியுமா? அப்படி ஒரு இடத்துல மாறுச்சு. அப்படி மாறப்பட்ட ஒன்று என்ன கேட்டீனா, முனிவர்கள் கோலத்தில் இருந்தவன் ஒரு இடத்துல மீனா மாறி நின்றான். அந்த மீனாகப்பட்டது மீண்டும் ஒருவனுடைய திருவடியினுடைய சரணத்தால் முனிவர்களா மாறுச்சு. மீன் முனிவர்கள் ஆனது எங்க? மீன் இல்லாத கதைக்கு இப்ப நான் வர்றேன். இருங்க, நீங்க என்ன
மீனா மாறனாரு மறுபடியும் மீன் முனிவர்களா மாறனாங்கனா என்ன போடு குழப்பறீங்க இல்ல மீன் ஏன் அங்க இல்லைன்னு கேட்டதுக்கு பதிலுக்கு எதையாவது ஒன்னு கேக்குறதா நீங்க மீன்ல ஆரம்பிச்சிருக்கானே மீனை பத்தி இப்ப பேசுவோமே அந்த மாதிரி மீன் திரும்ப மறுபடியும் முனிவர்களா மாறனது எங்கன்றதை நீங்க யோசிங்க மீன் யோசிங்க வா என்ன இப்ப தெரியாம வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்ப நான் சொல்றது யோசிங்கன்னா அப்ப சொல்லிருங்க இல்ல அப்படியே நான் கேக்குறேன் நான் முதல்ல கேள்வி கேட்றேன் நீங்க பதிலை சொல்லுங்க சரியான காரணத்தை சொல்லணும் நீங்க உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கோடிட்டடத்த நரப்புன்னு எதையாவது நரப்பி விட்டு போக கூடாது கோடிட்டடத்த நரப்புனா சரியா இருந்தா தான எங்க விஷயத்துக்கு அடி பண்ணுவாங்க இல்ல அப்படி இல்ல அது சரிதான் சரியா இருந்தா தானே சரியலாம நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் கண்டிப்பா நம்புவாங்க அதுக்காக எதையும் சொல்ல கூடாது உண்மை என்னமோ அத சொல்லணும் தெரியலனா தெரியலன்றீங்க தெரிஞ்சு விட்டுறேன் போனா போகுது யார் நீங்களா என்ன வேற நான் வேற யார் பாட்டு மாமதே தெரியாத விஷயத்தை தெரியாது சொல்றதுன்னு தவறு இல்ல அப்பனே நிப்பாடு நான் பாசிய ஓசியை வாங்கிட்டு இப்படி 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 நிக்கிறது எழுந்திரு போட்டோ எங்க பாசிய கூட காசு கொடுத்து வாங்க முடியாம இருக்கீங்க இது ஓசினா நீங்க இருக்குறது எல்லாமே ஓசி அதுக்கு என்ன பண்றது ஓசியா இருந்தா கூட உன்ன மாதிரி வச்சு இது என்ன இது என்னோட சொந்த பொருள் மாதிரி தான் இது பேர் என்ன மகதையா யானை நீங்க பாத்துக்கிங்களா நேர்ல இருக்குற இசை கருவிலே பெருசு எதுனா வீணை தான் உண்மைதாமா வீணைக்கு ஏழு தந்தி சும்மா தூக்கிட்டு கூட நிக்க முடியாது வீணைய தூக்கிக்கிட்டே ஊரே சுத்துறாங்க வலிநாயகம் விரலுக்கு தக்கன வைக்கிற மாதிரி எனக்கு தக்கன பண்ண வச்சிருக்கேன் சரியா பதில சொல்லுங்க பெருமையா பேசுறீங்க ஆனா தடாகத்துல மீன் இல்லையா மீன் இருந்தா தானே தடாகம் பார்க்க நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி பொறி வாங்கி போடுறாங்க அப்படி சொல்ற இடத்துல பாவத்தை துடைப்பதற்காக காரணம் என்ன 64 திருவிளையாடல புரிந்த ஒரு இடம் அப்படி கேட்டீங்கன்னா எம்பெருமான் மதுரை எம்பதி நிகழ்த்தினார் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அந்த மதுரை எம்பதிக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த பிரளய பூமியா இருக்கட்டும் எதுல இருந்தும் இன்னல்களான சூழ்நிலை இருந்து காப்பாற்றியவர் யார் என்று கேட்டால் எம்பெருமான் சிவனார் சுக்கநாத பெருமான் அப்படிப்பட்ட இடத்துலதான் மதுரை எம்பதியினுடைய தென்பகுதியில ஒரு நாரை ஒரு தடாகத்துல உட்கார்ந்து இருந்துச்சு அப்ப தடாகத்துல என்ன பண்ணது பாத்தீங்கன்னா அங்குள்ள மீன்களை தின்று வாழ்ந்துட்டு வருது காலங்கள் மாறுது பருவநிலை மாறுது திடீர்னு என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா வெப்பத்தின் காரணமாக அந்த குளம் வந்து வறண்டு போயிருது மீன்கள் சாப்பிட முடியல உணவுக்கு வழி இல்லை எனவே அங்க இருந்த நார் என்ன பண்ணதுன்னா காட்டுக்குள்ள பறந்து ஓடுது பறந்து ஓடி அங்க ஏதாவது தடாகத்துல கிடைக்கக்கூடிய உணவை தின்று வாழும் சொல்லும் பொழுது அங்க ஒரு அற்புதமான ஒரு தடாகம் இருக்கு அந்த தடாகத்தின் மேல உட்கார்ந்து மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்துக்கிட்டு இருக்கு ஆனா அங்க என்ன சமயம் முனிவர்கள் அனைவரும் அந்த இடத்துல தான் வந்து காலையில குளிச்சுட்டு நீராடிட்டு இறைவனை தரிசித்துக் கொண்டிருந்தார்கள் பாத்துச்சு ஆகா ஒரு முனிவர்கள் வந்து தவம் செஞ்சு அந்த இடத்துல குளிச்சுட்டு போறாங்க இப்படிப்பட்ட இடத்துல போய் நம்ம அந்த மீனை திண்டு அவச்சியல் செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மாத்திரத்துல அந்த குளக்கரையில ஒரு முனிவராகப்பட்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு மதுரை எம்பதியினுடைய பெருமையை சொல்றார் சொக்கநாத பெருமானுடைய திருவிளையாடல்களையும் அங்க நிகழ்த்தப்பட்ட செய்திகளையும் மீனாட்சி மண்ணை பற்றி வரலாறுகளை எல்லாம் ஒரு முனிவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை மரத்து மேல உட்கார்ந்து இந்த நாரை கேட்குது ஆகா மதுரை எம்பதியினுடைய பெருமையை பத்தி சொல்றாரு நம்ம உடனடியா அங்க சென்று போய் பார்க்கணும் அப்படின்னு அங்க இருந்த நாரை என்ன பண்ணுது அந்த இடத்தை விட்டுட்டு பறந்து போகுது அப்ப பறந்து போகும்பொழுது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா மதுரை எம்பதியிலே அந்த தடாகத்துல போய் உட்கார்ந்துருக்கு அந்த மீன்கள்லாம் கொஞ்சம் குடாதிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் பாருங்களே அந்த சமயத்துல மீனை தின்ன அதுக்கு ஞாபகம் இருக்கு ஆசை இருக்கு ஆனாலும் அதற்கு ஞானம் பிறக்குது இப்பேற்பட்ட உயர்வான இடத்துல அப்பேற்பட்ட சுக்கநாத பெருமான் குடியிருக்கூடிய இடத்துல இந்த செயலை நம்ம செய்யலாமா அப்படின்னு ஞானம் பிறந்தது நாளைக்கு பார்த்தாரு சிவனார் வந்து பாக்குறாரு ஒரு நாளையினுடைய குணம் என்ன கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த மீன்களை தின்று வாழ்றது ஆனா அதையும் கட்டுப்படுத்தி கொண்டு நீ தின்னாம இருக்கீன்னா உயர்ந்த உள்ளத்தை பாராட்டுகிறேன்னு சொல்லி நாரைக்கு முக்தி கொடுத்தார் பெருமாள் அப்பதான் இந்த நாரை கேக்குது எனக்கு ஒரு வரம் கொடுங்கள் சுவாமி என்ன வரம் அப்படி கேட்கும் பொழுது எங்களுடைய குணத்தில் பிறந்த அனைவருக்குமே மீன்னா தின்னக்கூடிய ஆசை எழும்பத்தான் செய்யும் இது சலனத்தால் பாதிக்கப்பட்ட உடம்பு அப்ப அதை பார்க்கும் பொழுது ஒரு ஆசை எழும் இந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய மீன்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஆசை வந்துச்சு இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன் ஆனா என்னுடைய சந்ததியினருக்கு இந்த ஆசை வரக்கூடாது அதற்கு இந்த குளத்தில் இனிமே மீன்களே இருக்கக்கூடாது அப்படின்னு வரத்தை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி எம்பெருமான் கேட்டார் அதே போல சிவபெருமான் வரத்தை கொடுக்கிறார் அதனாலதான் இன்னைக்கு முற்றாமரை குளத்துல நாரை கேட்டதற்கு இணங்க மீன்கள் இல்லாமல் காட்சி கொடுக்கிறது இதுவும் நீங்க சொன்ன மாதிரி அந்த நாரைக்கு முத்தி கொடுத்த படலத்தில் இருக்கக்கூடிய 64 திருவிளையாடல்கள் ஒன்று நாரையினுடைய வேண்டுகோளின்படி அன்னைக்கு எம்பெருமான் கொடுத்த வரம் தான் இன்னைக்கு முற்றாமரை குளத்துல மீன்கள் கிடையாத காரணம் ஆரம்பத்துல இருந்தது உண்மைதான் இப்ப இல்லாம போனது இதுதான் காரணம் சரிதான் ஏன்னா இதுல மாற்று கருத்து சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இது ஏதோ சும்மா ஏதோ காது செவி வழி செய்தியாவோ இல்ல வேற ஏதோ இந்த 10 ரூபாய்க்கு புத்தகம் வைக்கிறாங்கல்ல அது மாதிரி எல்லாம் படிச்சு பேசுற விஷயம் இல்ல இது திருமறை காட்டிலே பிறந்த பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சிவபெருமான் முழுவாக வந்து அவருடைய பாதம் பட்டிருக்கு மதுரையில மதுரை முழுக்க பாதம் பட்டிருக்கு அதனாலதான் வாழ முக்தி எதுனா மதுரை கண்டிப்பா ஆமா அப்பேற்பட்ட இடத்துல வந்து 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தினார் அந்த திருவிளையாடல்களை தொகுத்து ஒரு நூலாக்கினார் அந்த திருவிளையாடல்கள்ல ஒன்றுதான் நாரைக்கு முக்தி அளித்த படலம்
அதனால நீங்க சொன்ன மாதிரி நாரையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மதுரை மீனாட்சியினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொற்தாமரை குளத்தில் மீன்கள் முதல்ல இருந்துச்சு. ஆனா அதன் பிறகு எங்களுக்கு சாப்பிடணும்ன்ற ஆசை வரவே கூடாது. மீன் இருந்தா தானே ஆசை வரும். மீனையே இல்லாம ஆக்கிருங்கன்னு வரம் கேட்டபடி நீங்க சொன்ன மாதிரி எங்க மீன்கள் இல்லாமல் போனது நல்ல காரணம். சரி இருக்கட்டும், இதை ஒண்ணு சொல்லிட்டீங்கன்றதுக்காக அப்படியேதான் பெருசா நினைச்சுக்கிறாதீங்க. அது எங்களுக்கு தெரியும், அது சிறப்பால நான் பாத்துக்கிறேன். அந்த கதை எந்த கதை? மீன்கள் எல்லாம் மாறிச்சேன். எங்க நானாவது எந்த கோயில் என்ன காரணம்னு எல்லாம் தெளிவா சொல்லி கேட்டேன். சரி, நீங்க என்னன்னா முனிவர் மீனா மாறினாருங்கிறீங்க, மீன் முனிவரா மாறிச்சுங்கிறீங்க, ஆமா யாரோட திருவடியோ பட்டுச்சுங்கிறீங்க, இப்படி எல்லாம் குதர்க்கமா சொன்னா இதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? முதல்ல இப்பமா நீங்க சொல்ற விஷயத்தின்படியே கணவனோடு போறா, போற சமயத்துல அச்சாணி ஒடிச்சு விடுது, போன சமயத்துல என்ன பண்றா தன்னுடைய கட்ட குடுத்து ஒட்டி காப்பாத்தினால யாரு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கைகேயின்னு சொல்லுவேன். அப்படி நீங்க சொல்லிருவீங்க. அதே விஷயத்த பச்சை பசப்பி அச்சு இல்லாம தேர் ஓட்டினாலும் கொஞ்சம் யோசிப்பேன். அதுதாங்க விஷயம், சொல்ற கருத்து எல்லாமே ஒண்ணுதான். ஆனா மாட்டு பொருள் சொல்லுவாங்க வேதவியாசருடைய தந்தை, வேதங்களை வகுப்பதற்கு காரணமா இருக்கக்கூடிய அவருக்கே தந்தை யாரு அப்படின்னா அவர் பராசர முனிவர் தான். இந்த பராசர முனிவருடைய பிள்ளைங்க ஆறு பேர், சத்தன், அனந்தன், சதுர்முகன், நந்தி, பரிதிபாணி, மாலின், ஆறு முனிவர்கள் இருந்தாங்க. இந்த ஆறு முனிவர்களும் பாருங்க, அதாவது ரொம்ப பெரியவர்கள் ஆகல, ஒரு எப்படி சொல்றது, குமரனாக இருக்கக்கூடிய ஒரு பருவநிலை. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, குளக்கரைக்கு குடிக்க போறவங்க குடிச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த குளத்துல வாழும்ல மீன்கள்லாம், இந்த மீனை எல்லாம் ஒன்னொன்னா புடிச்சு 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 சுடு பாறை இருக்குல்ல, பாறை வெயில் அடிக்குது வெப்பம், மதிய நேரம் அந்த வெயில் பாறையில தூக்கி தூக்கி எறிகிறாங்க. மீன் தண்ணியை விட்டு வெளியில வந்தாலே செத்து போகும். அது சூடான ஒரு பாறையில தூக்கி மீனை போட்டா என்ன ஆகும், எல்லா மீனும் சுருண்டு சுருண்டு விழுந்து செத்து செத்து போகுது. இதை விளையாடுத்தனமாவே இவங்க பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க குளிக்க போன இடத்துல. அந்த நேரத்துல பராசர முனிவர் அங்க வந்துடுறாரு. வந்தவருக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா அது, நம்ம பிள்ளைங்களா இருந்துகிட்டு கொஞ்சம் கூட கருணையே இல்லாம ரொம்ப குறைவா அறிவு இருக்கக்கூடிய இந்த மீன்களை அப்படி தூக்கி போட்டு சாகடிச்சு விளையாடுறாங்களே கருணை இல்லாம. நீங்க எல்லாம் அந்த மீனா இருந்தாதான் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும், கஷ்டம் தெரியும். அதனால நீங்கள் அறுவரும் மீன்களாக போக கடவுள்னு சாபம் கொடுத்துட்டு தான் பிள்ளைங்க கூட பார்க்காம ஆறு பேரும் மீனா போயிட்டாங்க. மீனா போகும் பொழுது எல்லாரும் வேண்டாங்க முனிவர்கிட்ட, முனிவர் அப்பா தெரியாம பண்ணிட்டோம், மறுபடியும் எங்களுடைய சுய உருவம் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்பதான் அவர் மாற்றி வரம் கொடுக்கிறாரு. அதாவது வரக்கூடிய, அதாவது கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல சிவபெருமானுடைய நெத்திக்கண்ணில் இருந்து ஆறு நெருப்பு பொறிகளாக சூரபகவனுடைய கூட்டத்தை அழிப்பதற்காக ஒருவர் உதயம் செய்ய உள்ள முருக கடவுள், அந்த முருக பெருமான் அவதாரம் பண்ண பிறகு அந்த முருகனுக்கு உமையன்னை பால் ஊட்டுவார், அந்த பால் சிந்தி எப்ப இந்த குளத்துல விழுகுதோ அந்த குளத்துல விழுந்து உங்க மேல பட்டுச்சுன்னா உங்களுக்கு சுய உருவம் வரம் கொடுக்குறாரு. எப்ப வாங்கின சாம ஆறு பேரு மீனாவே குளத்துக்குள்ள சுத்துறாங்க. பார்த்தாங்க கந்த புராணம் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது முருக பெருமானுடைய அவதாரம் நிகழ்வு, சிவனுடைய நெற்றிகள்ல ஆறு நெருப்பு பொறியா வராரு, நெருப்பு பொறிய அக்னி வாங்கி வாய்கிட்ட கொடுத்து, வாயு வாங்கி கங்கையிடம் கொடுத்து, கங்கை கொண்டு போய் சரவண பொய்கையில சேர்த்துருச்சு. இப்ப சரவண பொய்கையில ஆறு தாமரை மலர்களிலே முருக பெருமான் ஆறு குழந்தைகளாக அவதாரம் பண்ற. இந்த ஆறு குழந்தைகளையும் அம்பாள் ஒரு சேர இணைத்து ஒரு உருவமாக மாத்தி குழந்தைய தூக்கி வச்சு என்ன பண்ணினார், தங்க கிண்ணத்துல பால் கொடுத்தா. அப்படி பால் கொடுக்கும் பொழுது இந்த கோடு வழியாக பால் சிந்தி என்ன பண்ணுச்சான், அந்த சரவண பொய்கையிலே விழுந்ததா அந்த பால் பட்ட உடனே இந்த ஆறு மீன்களும் மறுபடியும் முனிவர்களாக மாறினார்களா. அந்த முனிவர்கள் ஆறு பேர் எங்க போய் முருகனை கும்பிட்டாங்க, திருச்செந்தூர் போய் முருக பெருமானை வணங்கி உங்களுடைய அருளாளுதான் சுவாமி, நாங்க மறுபடியும் எங்களுடைய உருவத்தை பெற்றோம் அப்படின்னு வணங்கி நின்றாங்களாம். அப்ப முதல்ல முனிவர்களாக இருந்தது பராசரருடைய பிள்ளைங்க. இந்த ஆறு பேரும் தான் மீனா மாறினாங்க. மீனா இருந்த அவங்க மறுபடியும் யாருடைய திருவழியின் காரணமாக முனிவர்களா மாறினாங்க, முருக பெருமானியுடைய அருளால முனிவர்களா மாறினாங்க. சரியா, எல்லாருக்கும் கருணை உள்ளம் கொண்ட கந்த பெருமானுடைய அருளால் அவர்கள் மோட்சங்களை அடைந்தார்கள். பெருமையான அந்த இடத்துல இருந்து மீனாக இருந்தவர்கள் முனிவர்களா மாறினார்கள். சிறப்பான பேச்சுமா, கேட்டா மீன்ல தொட்டுறாங்க ஆரம்பிச்சிருக்கேன். குற்றம் செஞ்சனால அனுபவிச்சா, குற்றம் ஒண்ணு செய்யணும் வச்சா. ஆனா சமீபத்துல ஒரு கவிதை ஒண்ணு படிச்சேன், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கவிதை. கவிக்கவர்களுடைய கதை, ஒரு கவிதை, பெருமையான ஒன்று. அது வரல, குற்றம் செஞ்சதுனால தண்டனை அறிவிக்கிறது உலக இயல்பு. அவன் தான் எழுதுறாரு, சிறைச்சாலைக்கு சென்றிருந்தேன், அவர்களை அங்குதான் சந்தித்தேன்,
என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் உபர்த்தராக பதில் சொன்னார்கள். என் வீட்டில் ஒருவன் திருடி கொண்டு ஓடினான், திருடன் திருடன் என்று கத்தினேன். அவர்கள் என்னை அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக உள்ளே பிடித்து போட்டு விட்டார்கள். முதல் கேள்வி. இரண்டாவது நாள் நீ எதுக்கு உள்ள வந்த? அப்ப அந்த இரண்டாவது நாள் சொல்றாரு, நான் எதுக்கு அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய ரொம்ப விசித்திரமான கேள்வி. என்ன கேட்டீங்கன்னா, நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டேன். நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன். நீ வேலையை மறைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று உன்னை பிடித்து உள்ளே போட்டான். மறைத்துக் கொண்டிருக்கிறான். மூன்றாவது வேலை செய்வது முக்கியமான. நான் ஒரு கறி மூட்டை தூக்கக்கூடிய கூலி தொழிலாளி. கறி மூட்டை தூக்கக்கூடிய கூலி தொழிலாளி. அந்த கறி மூட்டை தூக்குவதில் கிடைக்கக்கூடிய பணத்தை நான் வாங்குவேன். வாங்கும் பொழுது என்னுடன் இந்த கறி அந்த பணத்தில் பட்டது. நான் கருப்பு பணம் வைத்திருந்தேன் என்று என்னை உள்ளே பிடித்து போட்டு விட்டாங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமானது, என்ன? வயலுக்கு வரப்பு எடுத்துக் கொண்டிருந்தேன். என்னை பிரிவினைவாதி என்று உள்ளே பிடித்து போட்டு விட்டார்கள். கடைசியாக முக்கியமான சொல்றேன், இவர் இதை காட்டு ரொம்ப பெரியார். யார் என்று கேட்டால், தேசிய கீதம் என்று இசைத்துக் கொண்டிருந்தார்கள். தேசிய கீதம் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நான் பட்டினியால் சுருண்டு பருட்டுத்து கிடந்தேன். தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி விட்டாய் என்று என்னை உள்ளே பிடித்து போட்டு. உலகத்துல வறுமை கோட்டுக்கு கீழே பட்னியா சாகிறதை விட தேசிய கீதத்துக்கு எழுந்து மரியாதை கொடுக்கறது அவன் ஒண்ணு பெருசு. பாருங்களேன், இது ஒரு கவிதை எவ்வளவு ஒரு ஆளுகளை சிந்திக்க வைக்கக்கூடியதா இருக்கு பத்தியெல்லாம். அத மாதிரி இவன் படிக்கும் போது தோணுதான். நீங்க இப்ப இதை படிக்கிறான், இந்த படித்த செய்தி அப்படின்றது யாருடைய அருளா நம்ம படிக்கிறான்? யாருடைய அருளால படிக்கிறோம்? எப்படி எதையாவது நீங்க புதர்க்கமா கொண்டு வர? யாருடைய அருளால் படிக்கிறோமா? சாமி, படிப்பு அப்படிங்கறது பொதுவா கல்விக்கு கலைவாணிதான். கல்விக்கு கலைவாணிதான். ஆமா, ஏன்னா செல்வம் அப்படிங்கறது வரும் போகும் கண்டிப்பா. அதுக்கடுத்து உடம்புல இருக்கிற வீரம் சக்தி எல்லாம் வயசானா போயிடும். ஆனா கல்விதான் எத்தனை பிறவி எடுத்தாலும் கூட வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அதான் சொன்னாங்க, வெள்ளை தாமரை பூவில் இருப்பார், வீணை செய்யும் முடியில் இருப்பார், கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறுவாவளர் உள்ளத்தில் இருப்பார், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்த ஓதும் வேதத்தில் நின்றொழிவார், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக அது இருந்து கேள்விங்க. அயக்கிரிவார் அப்படிங்கிறவர் முதல்ல யாரு? எல்லாருமே நம்ம நிறைய ஆலயங்களுக்கு எல்லாம் போயிருப்போம். அதாவது குதிரை முகம் இருக்கும் அவருக்கு. ஐயம் அப்படின்னா குதிரை, கிரீவம்னா கழுத்து. குதிரை முகம் பொருந்தியதால அவருக்கு அயக்கிரிவர் அப்படின்னு பெயர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்வியில சிறந்து விளங்கணும், அந்த பரீட்சை எழுத போறதுக்கு முன்னாடி இந்த பேனாவை கொண்டு போய் அயக்கிரிவர் கோயில வச்சு சாமி கும்பிட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அதனால நல்லா பரீட்சை எழுதிருவோமா? ஒழுங்கா படிச்சாலங்க பரீட்சை எழுத முடியும். அப்ப அது ரொம்ப முக்கியம். என்னதான் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தாலும் நம்மளுடைய சொந்த திறமைன்னு ஒண்ணு இருக்கு. கடவுள் காட்டுவாரே தவிர ஊட்ட மாட்டார்ல, நம்மளதான் அள்ளி சாப்பிடணும். அது மாதிரி இந்த ஹயக்ரீவர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, ஹயக்ரீவன் முதல்லயே ஒரு அரக்கிய இருந்தான். அந்த அரக்கனை அழிப்பதற்காக அவனுடைய வரமே என்ன தெரியுமா, அவன மாதிரியே பெயர் கொண்ட ஒருத்தர் தான் அவனை அழிக்க முடியும். அதான் அவனோட வரம். என்னை எல்லாம் நானே என்ன மாதிரி இருக்க ஒருத்தர் தான் நீ அழிக்கணும். அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு எல்லாரையும் சித்திரவாதிக்கு ஆளாகிறான். எல்லாரும் வருத்தப்பட்டு காக்கும் கடவுளா இருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் குதிரை முகம் கொண்டு எல்லாரையும் ரொம்ப அவதிக்கு உள்ளாக்குறான். அவனை அழிக்கணும், ஏதாவது வழி பண்ணுங்கன்றார். எல்லாரும் என்ன பண்ணாங்க, சொன்னோட பெருமாள் போய் இந்த ஹயக்ரீவனோட சண்டை போடுறாரு. அவன் வாங்கின வரம் என்ன, தன்னை மாதிரியே முகம் கொண்ட தா மாதிரியே இருக்கிற ஒருத்தனா அழிக்கணும் வரம் வாங்கினவன். இவர் பெருமாளா போய் சண்டை போட்டா அழிக்க முடியுமா? சண்டை நடக்குது 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 நடந்துகிட்டே இருக்கு, காலமா நடக்குது. சண்டை போட்டு 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 கலைப்பானவர் என்ன பண்றாரு, இந்த வில்லு இருக்குல்ல, அந்த வில்லனுடைய ஒரு பகுதி நான் அப்படி தலைக்கு வச்சு அப்படி சும்மா நடிக்கிறார். பெருமாள் ஸ்ரீரங்கத்துல தூங்கிடுறாரா? தூங்கிட்டு இருக்காரா? அவர் தூங்கினாருன்னா யாரு காக்குறது உலகத்தை? தூங்குறது மாதிரி பாவனை பண்ற, தூங்குறவங்கள எழுப்பலாம், நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? முடியாது இல்லையா. அப்படி வில்லோட நானை வச்சு அப்படி சும்மா படுத்திருக்காரு. இப்ப பாத்தாங்க, இந்த ஹயக்கிரீவன் மாதிரி முகம்
குதிரமாகம் கொண்டவன் தான அவன் அழிக்க முடியும் அவர் அப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சு என்ன பண்றாங்க அங்கே யாரு ஏன்னா ஒரு சிறிய வடிவமான இருக்கக்கூடிய கரையானை படைக்கிறார் பிரம்மா அந்த கரையான் போய் என்ன பண்ணுது இந்த நான் இருக்குல்ல வில்லோட நான் அது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு 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 அறுத்துருது இப்ப வில்லோட நான் அறுத்தா என்ன ஆகும் வில்லு நிமிர்ந்துக்கிறோம் இவர் வில்லோனுடைய ஒரு பகுதியில தான் தலையை வச்சிருக்கார் வில்லு நிமிர்ந்த உடனேயே பெருமாளினுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டது அங்கே போர் புரிய வேண்டுமே என்பதற்காக உறங்கி கொண்டிருந்த குதிரையினுடைய முகத்தை வெட்டி அவருக்கு பொருத்தினார்கள் அப்படி உருவானதுதான் ஹயம்னா குதிரை கிரீவம்னா கழுத்து அதனால அவருக்கு ஹய கிரீவர் பேர் அதன் பிறகு போய் அந்த அரகன் அடிச்சார் இதுதான் நடந்த சம்பவம் இது என்ன ஆகுது அடுத்து பாருங்க இந்த பிரம்மாதான வேதங்களுக்கு வேதங்களை மையமாக வச்சுதானே உலகத்தை படைக்கிறார் ஒரு அரகன் என்ன பண்றான் இந்த வேதங்களை மையமா வச்சுதானே இந்த உலகத்தை படைக்கிறாரு வேதம் இருந்தாதானே படைக்க முடியும் வேதமே இனிமேல் பிரம்மாட்ட இருக்கக்கூடாதுன்னு வேதங்களுடைய ஏடுகளை எல்லாம் கொண்டு போய் கடலுக்கு அடியில வச்சுக்கிட்டான் பார்த்தாரு ஹயக்ரீவர் தான் அந்த அசுரனை அடித்து அந்த ஏடுகளை எல்லாம் திருப்பி மீட்டு கொண்டு வந்து பிரம்மா கிட்ட கொடுத்தார் இப்ப நல்லா அவனை புரிஞ்சுக்கணும் கலைவாணி அப்படிங்கிறவங்க கல்விக்கு அதிபதி அதாவது வேதங்களுக்கெல்லாம் நாயகியாக விளங்கக்கூடிய வேதநாயகி வேத நாயகி வேத வள்ளி அப்படி பெயர் இருக்கு கண்டிப்பா ஆக வேதங்களுக்கு நாயகியாக விளங்கக்கூடிய கலைவாணி என்ன செய்யறாங்க திரும்ப வேதங்களை மீட்டு கொடுத்தாரே என்பதற்காக ஹயக்ரீவரை தன்னுடைய குருநாதராக ஏத்துக்கிட்டாங்க இதுதான் உண்மை ஏன்னா ஹயக்ரீவர் வேதங்களை மீட்டு தந்ததா கலைவாணிக்கு குருவானார் சரியா வேதங்களை மீட்டு கொடுத்தா ஏற்படுத்தாருங்க வாழ்த்துக்கள் உண்டு மட்டில்லாத மகிழ்ச்சி இருந்த போதிலும் இரண்டு வீட்டுக்குரிய தேவை வெளிச்சம் வர்ண இடத்திற்கு தாடிக்கு மூடி குரலுக்கு இனிமை ஒன்று கொண்டு தேவை அது போல வாழக்கூடிய வாழ்க்கையில் கதவு இருக்கும் போது பெருமையான பெண்மகளே வயதையும் தோற்றத்தையும் எதிர்பார்த்து உனக்கான அற்புதமான ஒரு மாப்பிள்ளை எனக்கு
முருகன் உங்களை பார்த்து வந்திருக்கேன் உங்க சம்மதம் சம்மதம் இல்ல சுவாமி காரணம் முருகனை வணங்குவதற்கு மகிழ்ச்சி காரணம் உங்களுடைய பக்தையாக தான் என்னால விளங்கணும்னு நினைக்கிறேன் சரி நான் வந்து அவரை சரணாகதி அடைஞ்சா போதும் நினைக்கிறேன் நீங்க சமமாகி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி போனதே சிறப்புண்ட இடத்துக்கு வந்து நான் அந்த எண்ணத்தோட இங்க வரவே இல்ல ஏன் காரணம் முருகனை வணங்க ஒரு காலம் என்னால ஏன் கத்திக்க மாட்டீமா ஏன் ஐயா ஏத்துக்கறீங்களா இல்லையா அள்ளு பாட்டாலும் இந்த அள்ளு பாடேன் போறேன் முருகா காலதாமதம் ஆகிவிட்டது சீக்கிரமாக எனக்கும் பக்தகோடி மருமக்களுக்கும் அருள் காட்சி தர வேண்டும் விஷயமே